நேத்து நியூஸ் சேனல்ஸ்லயும் சோசியல் மீடியாலையும் ஒரு நாலு தமிழர்களை ஒரு 40 வந்து கல்லு குச்சி எல்லாம் எடுத்துட்டு விரட்டுற மாதிரியான வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வைரல் ஆயிட்டு இருந்தது. இது திருப்பூர்ல எந்த இடம் சொல்லி இந்த நைட் எல்லாம் ஃபுல்லா விசாரிச்சு இன்னைக்கு காலையில நான் நேரடியா அங்க போயிருந்தேன். திருப்பூர் அனுப்பரப்பாளையத்துல மாநகராட்சி மன்ற அலுவலகத்துக்கு பேக் சைட்ல இருக்க திலகர் நகர் அப்படின்ற ஏரியா தான் அது. நான் அந்த சம்பவம் நடந்த ஏரியாலேயே போய் நேர்ல போய் பார்த்தேன். அங்க ஒரு 3-4 கவர்மெண்ட் கம்பெனிஸும் இருக்கு, நார்த் இந்தியன்ஸ் ஓரளவுக்கு நிறைய அங்க வேலை செய்யறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி, அது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி ட்ராக் பண்ணும்போது அது நேத்து முந்தானத்துல நடந்த பிரச்சனையே இல்லையா. அந்த வீடியோல வந்த சம்பவம் எல்லாமே ஜனவரி 14 பொங்கல் அன்னைக்கு நடந்ததான். நம்மளுங்க ஒரு 4 பேர் அங்க ஏதோ ஒரு பெட்டி கடையில உட்காந்து ஏதோ டீ சாப்பிட்டோ இல்ல தம் அடிச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்போ அங்க வந்து தம் அடிக்க வந்த நார்த் இந்தியன் வந்து பாத்தீங்கன்னா தம் அடிச்சு ஊதும் போது அந்த புகை வந்து பாத்தீங்கன்னா தம்மாளுங்க மேல பட்டுருக்கு. ஏன்னா இங்கிருந்து இங்க வந்து எங்க மேலேயே சிகரெட் ஓதுறியா அப்படின்ற மாதிரி அந்த ரெண்டு பேருக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாக்குவாதம் இல்ல கைகலப்பு நடந்திருக்கு. நம்மளுங்க 4 பேரும் அந்த நார்த் இந்தியன் போட்டு அடிச்சிருக்காங்க. அதை பார்த்து அந்த நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேர் அங்க இருந்திருக்காங்க. அவங்க வந்து இந்த 4 பேரை போட்டு விரட்டி இருக்காங்க. இது எல்லாமே ஜனவரி 14 நடந்திருக்கு. அந்த நாள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் வீடியோ எடுத்திருக்காங்க. அந்த வீடியோ பாத்தீங்கன்னா நேத்து தான் ட்ரெண்ட் ஆகி நியூஸ் சேனல்ஸ் சோசியல் மீடியாஸ்ல ஃபுல்லா வைரல் ஆயிருக்கு. இந்த சம்பவம் நடந்தப்பவே போலீஸ் பேட்ரோலும் பாத்தீங்கன்னா அங்க வந்திருக்காங்க. அங்க பாக்கும்போது தமிழ்நாடு 4 பேர் பாத்தீங்கன்னா ஃபுல்லா சரக்குல இருந்திருக்காங்க. சரக்குல தான் வந்து இந்த பிரச்சனை நடந்திருக்கு. சோ போலீஸ்ல மாட்டினா எங்க நம்ம மேல கேஸ் ஆயிருமோ சொல்லி அவங்க அங்கிருந்து தப்பு தோடிட்டாங்க தமிழ்நாடுங்க. அதனால கேஸ் பாத்தீங்கன்னா யாரும் கொடுக்கவே இல்ல. சோ போலீஸ் வந்து அந்த கூட்டத்தை வந்து கலைச்சு விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. இந்த சம்பவம் திருப்பூருக்கே ஒரு பிளாக் மார்க்னு சொல்லலாம். ஏன்னா தமிழ்நாடு ஃபுல்லா நியூஸ் பாத்தீங்கன்னா பாத்துட்டு எல்லாரும் திருப்பூர் அப்படி திருப்பூர் இப்படின்னு சொல்லி எல்லாம் திருப்பூர் திரிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது இந்த சோசியல் மீடியா பாக்கும்போது. டீடைல்ஸ் எல்லாம் எதுவும் மொட்டையா போஸ்ட் பண்ணக்கூடாது, போஸ்ட் பண்ணல. இப்ப டீடைலோட ஃபுல்லா போட்டு இந்த பதிவு இப்போ ஒரு 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 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன். திருப்பூர்ல வட இந்திய இளைஞர் 100 பேர் பெல்ட்டு கத்தி மரக்கட்டையை வச்சுக்கிட்டு நம்ம தமிழ் இளைஞர்களை விரட்டி அடிக்கிற காட்சியை பார்த்தோம். லேசா வேலை கட்டு வந்தா 10% அதிகரிச்சான். திருப்பூர்ல இப்ப வட இந்தியர்கள் 65% எல்லா வேலையும் இழந்துட்டு எல்லா ஊருக்கு வந்துட்டீங்க. இப்போ குடிபூந்த வந்தவன் விரட்டி அடிக்கிற அளவுக்கு இளைஞர்கள் தமிழ் இளைஞர்கள் அந்த அளவுக்கு விழிப்புணர்வோடு இருக்கீங்க. பால் விஷயம் பண்றீங்க, இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அவன் கொஞ்ச நாள் பால் ஊத்திட்டு போறான். வேலை வாய்ப்பு இல்லாம இப்படியே போச்சுன்னா பிச்சை எடுக்கிற காலகட்டத்துக்கு நம்ம தமிழ் இளைஞர்கள் வரப்போறீங்க என்பது உறுதி. ஏன்னா ஒரு இப்போ ஒரு வாட்ஸ்அப்ல பார்த்தேன் பாருங்க, செட்டியார் தெரு, நாடார் தெரு, கவுண்டர் தெரு, தேவதருன்றிருந்தீங்க. இன்னும் வடக்கன் தெருன்னு தான் வரப்போகுது அப்படின்னு ரேஷன் கார்டு வாங்கிட்டான். இது ரேசான வீடியோவை நினைக்காதீங்க, ரொம்ப கவனமாக இருக்கணும். எல்லா நானும் நிறையா ஹோட்டலில் தங்குறேன், எல்லா ஊர்லேயும் போய் அதிகபட்சம் வட இந்திய இளைஞர்களாக இருக்காங்க. நம்ம இந்தியர்கள் நிலை எந்த அளவுக்கு அப்படின்னு தெரியல. ஏன்னா இன்ஜினியர் படித்தேன், வீட்டு வீட்டுக்கு இருக்கான், வேலை கிடையாது. இதை ரொம்ப லேசாக நினைக்க வேணாம். விரட்டி அடிக்கிற காட்சியை பார்த்தோன்னா எனக்கு அவ்வளவு சங்கடம் வந்தது. வட இந்தியாவில் போய் ஹிந்தி தெரியாம ஒரு இடத்துல 2 தங்க முடியல. அவன் வந்து விரட்டி அடிக்கிற அளவுக்கு நம்ம அவ்வளவு அசால்ட்டா இருக்கும் என்பது இளைஞர்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு ரொம்ப விழிப்புணர்வோடு அதே நேரத்தில் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய அவசியம் உங்களை தயவு கூர்ந்து கேட்டுக்கொள்கிறேன்.